ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபாரிஸ் டைம்ஸ் டுடே ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு கப் போல் பால் வந்து சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரை லிட்டர் பால் இப்போ பால் வந்து சேர்த்த பிறகு இதை வந்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு கா கப் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இது எந்த வித கட்டி இல்லாதது மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் வந்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா வந்து வத்தட்டும் அப்பப்போ சைடில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து விடுங்க இதில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கங்க நான் எந்த வித சுகர் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா மேங்கோ வந்து ஏற்கனவே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை இப்போ பால் வந்து நல்லா ஒரு டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா வத்திருச்சு இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் இது வந்து ஆறட்டும் இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒரு மேங்கோ வந்து எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோவும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நான் எந்தவித கலர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை இதை வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து சேர்த்துக்கிற போகிறேன் சப்போஸ் உங்கள்ட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் கூட இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மேங்கோ சீசன்றதுனால நீங்கள் வந்து ஐஸ்க்ரீம் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது சம்மர் டைமில் ஏதாச்சும் கூலிங்காக சாப்பிடணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க சீசன் இருக்கும்போதே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மோல்டில் எல்லா ஐஸ்கிரீமையும் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாட்டி இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இதில் <laughs> வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம கடையில் வாங்குறது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நடுவில் கொஞ்சம் ஓட்ட போட்டு இதில் வந்து ஸ்டிக் வந்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு எயிட் அப்புறம் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் லைட்டாக நீங்கள் வச்சுட்டு எடுங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக சூப்பராக வரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் கரெக்டாக ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டேன் மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேங்கோ ஐஸ்க்ரீம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்